الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما يتقبل الله من المتقين صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم انما الاعمال بالخواتيم او كما قال صلى الله عليه وسلم فهل انيتم الله سبحانه وتعالى ورونيكي ورتاهم சலாத்தும் சலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிலாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியாவுங்கள், தபவு தாபியங்கள், முஸ்லீம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை அல்லாஹ் செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ, அல்லாஹ் வெறுக்கின்றானோ அப்படியான விடயங்களை தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனை உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, இதில் 1442 ஆண்டின் ரமலான் மாதத்தின் இறுதி ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, மிக குறுகிய காலம் ரமலான் ஆரம்பித்து ஓரிரண்டு வாரங்கள் தான் நோன்பு நோற்றது போன்ற உணர்வுடன் பிரியாவுடைய கொடுக்கின்ற கட்டத்தில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாம் செய்கின்ற அமல்களை எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு முன்னால் மிக குறைவாக கருத வேண்டும். நம்முடைய அமலை வைத்து ஒருபொழுதும் நமக்கு பெருமை வந்துவிடக்கூடாது, திருப்தி காணக்கூடாது. அல்லாஹ் எதை ஏற்றுக்கொள்வான், எதை புறக்கணிப்பான் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். எனவே செய்யக்கூடிய அமல்களை தொடராக இஹ்லாசுடன் அல்லாஹ்வுக்காக என்ற ஒரே நோக்கத்துடன் செய்யும் பொழுது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு உகந்ததாக இருக்கும். ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஹதீஸுடைய தரத்தில் சற்று பலகீனமான ஹதீஸா இருந்தாலும் ஏராளமான ஹதீஸருடைய சாராம்சத்துக்கு பொருந்தி போகிறது. அந்த ஹதீஸை நாம் விளங்கிக் கொண்டால், புரிந்து கொண்டால், ஒரு முன்னைய கால உம்மத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, நம்முடைய அமல்கள் அதை அந்த அமலோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தூசிக்கும் ஈடாகாது. முன்னைய காலத்து ஒரு மனிதர் 500 வருடங்கள் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்கிறார். 500 வருடங்கள் ஒரு நாளும் தவறாமல் ஒரு மலை உச்சிக்கு மேலே, மலை உச்சிக்கு மேலே 500 வருட இபாதத். அவருடைய இபாதத்துடைய அந்த தாக்கம் அந்த மலை உச்சியில் மரம் செடி கொடிகள் வளர முடியாத, வளராத அந்த மலை உச்சியிலே அல்லாஹ் அவருக்கென்று விசேஷமாக ஒரு மாதுள மரத்தை அல்லாஹ் உருவாக்கினார். ஒவ்வொரு நாளும் அந்த மாதுள மரம் ஒரு கனியை அவருக்கு முளைவிக்கும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடின்படி இபாதை செய்வார், மாதுளம் பழத்தை சாப்பிடுவார், இது அவருடைய சாப்பாடு. 500 வருடம் இபாதை செய்து அவர் அல்லாஹ்விடம் கேட்ட துவா, யா அல்லாஹ், இவ்வளவு காலம் இபாதை செய்கிறேன், கடைசி காலம் நெருங்குகிறது, சக்கராத் நெருங்குகிறது. அவர் துவா ஒன்று கேட்டாராம், யா அல்லாஹ், என்னை நீ சுஜூதிலே மௌத்தாக்க வேண்டும், அது மாத்திரம் அல்ல, என்னை மறுமையில் எழுப்பும் பொழுது சுஜூதில் இருந்த வண்ணம் தான் எழுப்ப வேண்டும். இரண்டையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். 500 வருட இபாதத் சுஜூதில் மௌத். சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மறுமையில் அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே என்ன நடக்கும், நபி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட
இல்ம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட சொல்லப்பட்ட நிகழ்வு. அல்லாஹ் சொல்லுவான மலக்குமாரிடம், என்னுடைய இந்த அடியானை என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு சொர்க்கம் அனுப்புங்கள். அவர் பார்ப்பாராம் 500 இபாதத் சுஜூதிலே மௌத்து, எவ்வளவு கஷ்டப்பட்டு அமல் செய்திருக்கிறேன், அந்த அமல் எல்லாம் விட்டுவிட்டு அல்லாவுடைய ரஹ்மத்தை கொண்டு மாத்திரம் சொர்க்கத்துக்கு அனுப்புமாறு அல்லாஹ் சொல்கிறானே, அல்லாவுடைய சொல்வாராம் பியாமலி யாரம், என்னுடைய 500 இடத்துடைய இபாதத் இருக்கிறது, அதை வைத்து அனுப்பு, என்னுடைய இபாதத்துக்கு சகரமாக சொர்க்கத்தை தா. அல்லாஹ் சொல்லுவானாம், இவர் 500 வருடங்கள் செய்த இபாதத்தையும் இவருக்கு நான் கொடுத்த ஞாமத்துக்களையும் ஒப்பிட்டு பாருங்கள், என்னுடைய ஞாமத்துகளோடு இவருடைய 500 வருட இபாதத்தை ஒப்பிட்டு பாருங்கள், இவருக்கு நான் கொடுத்த ஞாமத் கூடுதலாக இருக்கிறதா, இவருடைய இபாதத் கூடுதலாக இருக்கிறதா. மலக்குமாரல் ஒப்பிட்டு பார்ப்பார்களாம், கண்ணியமானவரே அவருடைய 500 வருட இபாதத் சுஜூதிலே மௌத்து, எப்படிப்பட்ட தாக்கமுள்ள இபாதத், மலையே முளைக்க முடியாத மலை உச்சியிலே மாதுள மரத்தை முளைக்க வைத்த இபாதத், வெறும் ஞானத்துல் பசர், அல்லாஹ் இவருக்கு கொடுத்த பார்வை என்ற ஞானத்துக்கு 500 வருட இபாதத் ஈடாகலாம், பார்வையுடைய ஒரே ஞானத்துக்கு அதற்கு ஈடாகாது, அதை விட குறைவு. சொல்லுவான அல்லாஹ் இவருக்கு விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி இவரை நரகத்திலே தூக்கி போடுங்கள். மலக்குமார்கள் நரகத்தை நோக்கி இழுத்துச் செல்லும் பொழுது கதறி சொல்வாராம், கெஞ்சி சொல்வாராம், அது ஹில்னி பிரஹ்மத்திக்கல் ஜன்னத் யா ரப், ரப்பே உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புவோம். நமக்கு 50 வயது, நமக்கு 60 வயது, நமக்கு 40 வயது, 7-10 வயதிலே தொழுகை ஆரம்பித்தால் நம்முடைய ஆயுளிலே இதுவரைக்கும் வாழ்ந்த காலத்திலே 10 வருடங்களை கழித்துவிட்டு தான் பெரும்பாலும் பார்க்க வேண்டும். அதிகமானவர்கள் சிலர் 7 வருடங்களை கடமை தொழுகை கட்டாயம் வயது வந்த பிறகு, கனிமனை நம்முடைய இபாதத்துடைய இந்த காலம் அவருடைய 500 வருஷ இபாதத்தோடு ஒப்பிட்டால் எவ்வளவு, எந்த ஞாமத்துக்கு நம்முடைய இபாதத்து ஈடாகும். இதுதான் அல்லாவுடைய ரஹ்மத்தை விளங்க வேண்டிய முறை. கண்ணியமானவர்கள் அதே போன்று இறுதிப்பத்தில் இருக்கிறோம், இறுதிப்பத்தில் அரைவாசியை கழித்து விட்டோம், இன்னும் 5 சினங்கள், லைலத்துல் கத்ர் சில வேளை 21 போயிருக்கலாம், 23 போயிருக்கலாம், அது அல்லாவுக்கு தான் தெரியும். சில அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சில முக்கியமான விடயங்கள் தொட்டு காட்டி முடிக்க நினைக்கிறேன். எல்லாவற்றையும் கிரைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய அமலை வைத்து எப்பொழுது நமக்கு தலக்கணம் பெருமை வரக்கூடாது, அப்படி வருவதாக இருந்தால் 500 வருடம் இபாதத் செய்து சுஜூதிலே மௌத் ஆகியவருக்கு வந்திருக்க வேண்டும். லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்தது. எப்படி விளங்குவது? அதை எப்படி விளங்குவது? லைலத்துல் கத்ர் நமக்கு கிடைத்த ஒரு பரிசு. நபியவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஏக்கத்துக்கும் சஹாபாக்களுடைய ஆதங்கத்துக்கும் கிடைத்த பரிசு தான் லைலத்துல் கத்ர். அதுவும் முன்னே உம்மத்தோடு ஒப்பிட்டு பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை பற்றி, முன்னே உம்மத்தில் ஒரு மனிதர் எப்படி அமல் செய்வார் தெரியுமா, சொல்லி காட்டுவார். நபி சஹாபாக்களை உற்சாகப்படுத்த 1000 மாதங்கள், 83.4 வருடங்கள், 83 வருடமும் 4 மாதமும் நம்முடைய காலப்படி, 1000 மாதங்கள் இரவெல்லாம் நின்று வணங்குவாராம், பகலெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவாராம், தியாகங்களை செய்வார். சொன்னவுடன் ஆமார் உம்மத்தி மாபைன சித்தீன வ சபஈன், என்னுடைய உம்மத்துடைய வயது காலம் 60-70 இடைப்பட்டது நபியர் சொல்லியிருக்கிறார்கள். சொன்ன நபி 63 வயதிலே அல்லாஹ் எடுத்து விட்டான். நாங்கள் 1000 மாதம், 83.5 வருடங்கள் ஒரு மனிதருடைய தனி இபாதத், தனி மனிதருடைய இபாதத், 1000 மாதங்களுடைய இரவு வணக்கத்தை நாங்கள் எப்படி அந்த பாக்கியத்தை அடைவது என்று நபியவர்களுக்கும் ஒரு ஏக்கம் ஏற்பட்டது, சஹாபாக்களுக்கும் ஒரு ஏக்கம் ஏற்பட்டது. அந்த கவலையில் இருக்கும் பொழுது இறங்கியதுதான் இன்னா அன்சல்னா சூரா. உங்களுக்கு அந்த 1000 மாதங்களுடைய இபாதத்துடைய நோன்புடைய அமலுடைய
சரிசமமான நன்மையை ஆறு மணித்தியாலத்துக்குள் அல்லது 12 மணித்தியாலத்துக்குள் தருகிறேன். மகரிப் முதல் பஜிர் வரை, மகரிப் முதல் பஜிர் வரை கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்கள். உங்களுக்கு 1000 மாதங்களுடைய நோன்பு, 1000 மாதங்களுடைய இபாதத், லைலத்துல் கத்ர் உள்ளடங்காத 1000 மாதங்கள், இதற்கு கிடைத்த பரிசு தான் இது. அடுத்தது கண்ணியமானவர்களே, அடையாளங்கள் என்ன? பல அடையாளங்கள், சுருக்கமா முன்வைக்க நேரம் சுருக்கமானது. இந்த அடையாளங்களை கண்டால் நாம் ஊர்ஜிதம் கொள்ளலாம், இது லைலத்துல் கத்ர் தான். ஒன்று, லைலத்துல் கத்ர் இரவு லைலத்தன் சம்ஹா அல்லது சமிஆ தல்கா லா ஹாரா வலா பாரிதா. அன்றைய இரவு எப்படி இருக்கும் என்றால், இரவு நீண்டு செல்லும். வலிமையாக ஒரு இரவு சுருக்கமாக முடியுமே, அன்றை இரவு கொஞ்சம் விசாலமாக இருக்கும். அந்த 27 இரவு இஷா தொடக்கம், சில வேலை பஜிர் வரைக்கும் சில மஸ்ஜிதில் ஹயாத் ஆக்கிறோம், எவ்வளவு அமல்கள் செய்கிறோம், எத்தனை இரண்டு சிறப்பான 2 பயான்கள், பொதுவான பயான், தௌபாவுடைய பயான், தஸ்பீ தொழுகை, ஹிஸ்பு, சிரம விக்கிர அவராதுகள், பல அமல்களை செய்கிறோம். அன்ற இரவல்ல ஆக்கி தரட்டும் நமக்கு, அது வேற விடயம். அந்த இரவு விசாலமாக இருக்கும், அந்த இரவு பல்ஜா வெளிச்சமாக இருக்கும். தேய்பிரை தான் கனிமன், தேய்பிரை. ஆனால் வானத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு ஒளிப்படர்ந்திருக்கும், ஒரு ஒளிப்படர்ந்திருக்கும், வெளிச்சமா இருக்கும், விசாலமா இருக்கும். அதே போன்று கடும் குளிரும் இருக்காது, உஷ்ணமும் இருக்காது, ஒரு ஒரு தாங்க முடியுமான எல்லோருக்கும் உகந்த ஒரு பருவ ஒரு காலநிலை இருக்கும். ஹதீஸுடைய அடையாளங்கள். அதே போன்று லைலத்துல் கத்ர் இரவு முடிந்து அடுத்த நாள் உதிக்கின்ற சூரியன் லைஃபத்தன் ஹம்ரா தத்லு அஷ்ஷம்சு சபிஅதஹ லைஃபத்தன் ஹம்ரா, அந்த அடுத்த நாள் சூரியன் பலஹீனமான, அதாவது ஒளி கதிர் இல்லாத, அதிலே அந்த ஒளி கதிர்கள் உஷ்ணங்கள் வெளிப்படாமல் எப்படி சந்திரனை பார்க்க முடியுமோ அப்படி சூரியனை பார்க்க முடியும். சந்திரனை கண் கூசாமல், எந்த விதமான திரையும் இல்லாமல் சந்திரனை பார்ப்போமே, அது போன்று கண்ணுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் சூரியனை சாதாரணமாக பார்க்கின்ற அளவுக்கு அந்த வெயில் குறைந்ததாக, உஷ்ணம் குறைந்ததாக சூரியன் அடுத்த நாள் உதித்தால் அன்று கழிந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவு. அதே போன்று கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு அறிவு அடையாளம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நான் கனவு கண்டேன், லைலத்துல் கத்ரில் இபாதத் செய்வதாக கனவு கண்டேன், சுஜூது செய்துவிட்டு எழுந்தேன், அந்த சுஜூது செய்த இடத்தில் லெத்தியிலே களிமண்ணுடைய ஈரம் பட்டிருக்கிறது, சேர் சஹரி, நபியுடைய மஸ்ஜித் கீழே மண் பொடி கற்கள் நிலம், என்ன அந்த அந்த நிலம் ஈரமாக இருக்கும், ஒரு மலை மலை தூத்தல் இருக்கும், இலகுவான ஒரு மலை பொழியும். ஜன்னிமணலே, இதுவும் அடையாளம். எந்த இரவு நபி அவர்கள் சொன்னார்கள் தெரியுமா? 21 இரவு தான் அந்த அமலை சொன்னார்கள். 20 இரவு கனவு கண்டார்கள், 21 இரவு சுஜூது செய்துவிட்டு சஹாபா கற்றுகிறார்கள், நாங்கள் சுஜூது செய்துவிட்டு எழுந்தோம், எங்களுடைய நெற்றியிலே சேறு சகதி பட்டிருந்தது. 21 இரவும் வரலாம் சொன்ன நபி. 21, 23, 25, 27, 29, இன்னும் 27 வந்திருக்கிறது. ஆனால் அது மாத்திரமா இல்லை, பல சஹாபாக்கள் கனவு கண்டார்கள் லைலத்து கத்ரிடைய இபாதத்தை போன்று, லைலத்து கத்ரிடைய அடையாளங்களை போன்று கனவு கண்டார்கள். நபி அவருடன் சொன்னார்கள், சொன்னார் உங்களுடைய கனவுகள் எல்லாம் 23, 25, 27, 29 அந்த உச்சப்படையிலே லைலத்து கத்ர் வருவதற்கு ஒப்பான கனவுகள் என்று சொன்னார்கள். இது ஒற்றைப்படை மாத்திரம் அமல் செய்வதல்ல, இரவை இறுதி பத்தை முழுமையாக ஹயாத்தாக்க வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும். மஸ்ஜிதிகளிலே அமல் செய்கின்ற சந்தர்ப்பம் இல்லையா? வீடுகளிலே ஹயாத்தாக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஹயாத்தாக்கினால் நிச்சயம் லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களுடைய நோன்பு, 1000 மாதங்களுடைய கியாம், நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் நமக்கு நிச்சயம் தருவான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதே போன்று கண்ணியமானவர்களே, திருநாள் எதிர்நோக்கி இருக்கிறோம். பெருநாளுடைய இரவு இபாதத் செய்வதற்கும் சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. பெருநாளைக்கு முந்தைய தினம் பஜாரிலும் கடை தெருவுகளிலும் கழிக்காமல் இன்றைய தினம் பெருநாள் வரும் என்று தெரியும். 29 பிறை கண்டால்
பெறினால் அல்லது 30 பூர்த்தி செய்துவிட்டு பெறினால் இந்த தினம் பெறினால் வரும் என்று இரண்டு தினங்கள் உறுதி, ஒன்று சந்தேகம், இன்னமொன்று உறுதி. 30 பூர்த்தியாகினால் உறுதி, 29 பிறகு கண்டால் இடம்பாடு உண்டு. அதற்கு முன்னால் நம்முடைய பெறினால் பேச்சலை, பெறினால் ஷாப்பிங், பெறினால் என்ன கொள்முதல்களை முடித்துவிட்டு அன்றைய தினத்தை குறைந்தது மகரிபிலிருந்து அல்லது குறைந்தது இஷாவிலிருந்து பெருநாளுடைய இரவையும் ஆயாத்தாக்குவோம். சற்று பலகீனமான அதிசா இருந்தாலும் இரண்டு மூன்று ரிவாயத்துகள் வந்திருக்கின்றன. யார் பெருநாள் இரண்டு பெருநாட்களுடைய இரவுகளையும் அமல்களால் உயிர்ப்பிப்பாரோ லம் யமுத் கல்புஹு யௌமத்தமூத்துல் குலூப், உள்ளங்கள் எல்லாம் செத்து அல்லாஹ்வுடைய அந்த தண்டனையுடைய நரகத்துடைய பயத்தால் செத்து மடிந்து உயிரோட்டம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது இவருடைய உள்ளம் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். ஏன் தெரியுமா? எல்லோருமே துனியாவுடைய பிஸியில இருக்கின்ற பொழுது பெருநாளை கொண்டாடுவதற்கு பொருட்களை கொள்வதில் செய்கின்ற விடயத்தில் ஈடுபடுகின்ற பொழுது இவர் நேர காலத்தோடு முடித்துவிட்டு அல்லாவை நோக்கி அல்லாவுடைய சிந்தனைகளை தெளித்தார். எனவே மக்கள் எல்லாம் துனியாவுடைய சிந்தனைகளை மூழ்கி இருக்கும் பொழுது இவர் மறுமை சிந்தனையிலே இருந்தார். இவருடைய உள்ளம் மறுமையில் உயிருள்ளதாக இருக்கும். பொருட்களை வாங்க வேண்டும், பெருநாள் கொண்டாட வேண்டும், சந்தோஷமா இருக்க வேண்டும். தாராளமாக நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது. அன்றைய தினத்தை முழுக்க ஒதுக்குவதல்ல கண்ணியமானவர்களே. அதே போன்று ரமலானிலே ஜக்காத் கொடுப்பவர்கள் ஜக்காத்திலே பேணுதலாக இருங்கள். ரமலானுடைய தான தர்மங்கள் கொடுப்பவர்கள் குறைபாடு செய்ய வேண்டாம், வருமானம் குறையலாம். கண்ணியமானவர்களே, ஜக்காத் கடமையாகின்ற அளவு இருந்தால் கொடுப்பது அவருக்கு கடமை. ஜக்காத் கடமை இல்லையா? சதக்காவுடைய வாசல்கள் மேலதிகமான உபரிமிதமான அமல்கள் கொடுக்கல்கள் என்ன வாரி வழங்குவது இந்த ரமதானுக்கு நபியவர்கள் காட்டிய முக்கியமான அமல். நபியவர்கள் பரவலாக கொடையாளி, ரமதானில் விசேட கொடையாளி. நபியவர்கள் பொதுவாகவே கொடையாளி, ரமதானில் இரட்டிப்பான கொடையாளி. ஏழைகள், அநாதைகள், விதவைகள், வறுமை கோட்டில் வாழக்கூடியவர்கள், தொழிலை இழந்தவர்கள், நோயாளிகள், மஸ்ஜிதுடைய இமாம்கள், முஅத்தின்கள், ஊழியர்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கின்ற மாலிம்கள், உஸ்தாதுகள், சேர்மார்கள், ஆசிரியர்கள், நமக்கு எப்போ ஒரு நாள் ஏதோ ஒரு உபகாரம் செய்த மக்கள் இப்பொழுது நோயாளிகளாக சிரமப்படக்கூடியவர்களாக இருந்தால் இன்று இந்த பிறநாளைக்கு அவர்களுக்கு ஏதாவது நம்மால் அவருடைய மனம் குளிர வேண்டும் என்று நியத்தி வைப்போம். அவர்களை நாம் நேரிட்டு பார்ப்போம். கண்ணியமானவர்களே, பெருமை இருக்கிறது, அகங்காரம், தலக்கணம், பெரிய நினைப்பு, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விடயம். அந்த மனிதர் சொன்னாரே, 500 வருட விவாதம் செய்திருக்கிறேன், அதெல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு உன்னுடைய ரஹமத்தை கொண்டு மாத்திர சொர்க்கம் போவா? அது போன்ற ஒரு கேள்விதானது. அவருக்கு என்னுடைய அமலை வைத்து நான் பெரிய அந்தஸ்து கிடைக்கும், பெரும் பாக்கியம், சுஜூதில் மௌத்தாவி சுஜூதில் திரும்பி இருக்கிறேன். எதிலும் பெருமை வரக்கூடாது. அமல் இபாதத்தை வைத்தும் வரக்கூடாது, பொருளாதாரத்தை வைத்தும் வரக்கூடாது, அதிகாரங்களை வைத்தும் வரக்கூடாது, நம்முடைய செல்வாக்கை வைத்து வரக்கூடாது. பெருமை வந்துவிட்டால் முகங்குப்புற அவரை புரட்டாமல் அல்லாஹ் அவருக்கு மௌத்தை கொடுக்க மாட்டார். கேவலப்படாமல் மௌத்து வராது. அமல் செய்து செய்து அழ வேண்டும் அல்லாவிடம். சலாம் கொடுத்தவுடன் இஸ்திக்ஃபார், தொழுது முடித்தவுடன் இஸ்திக்ஃபார், காபத்துல்லாவை கட்டி முடித்த இந்த அமலை ஏற்றுக்கொள். உயரமான ஒரு வேலையை செய்துவிட்டு பணிவான செயல், உயரமான வேலை, காபத்துல்லாவை உயர்த்தி கட்டிய பெரும் பணி, முழு உலக மக்களும் வந்து செல்கின்ற இடம், முழு உலக மக்களும். ஜனிமணி இப்பொழுது நம்முடைய உம்மத் முன்னோக்கி தொழுகின்ற இடம் அப்படியான ஒரு பணியை முடித்துவிட்டு பணிவு, பெரிய நினைப்பு அல்ல, தலக்கணம் அல்ல, பணித்துக் கொண்ட தக்கப்பல் மின்னா எங்களிடம் ஏற்றுக்கொள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். எந்த அளவு ஏற்றுக்கொண்டான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று கட்டிய கால் அச்சுப்பட்ட இடத்தில், அந்த இடத்தில் தான் தவாப் செய்துவிட்டு தொழக்கூடிய 2.5 ரக்அத் தொழுவது ஏற்றம். அந்த இடத்தில் தான் தொழ வேண்டும். அதற்கு பின்னால் மக்காம் இப்ராஹிம், இப்ராஹிம் நின்று கட்டிய இடத்தையும் அல்லாஹ் கபூல் செய்தான்.
இஸ்மாயிலை கால் அடித்தடித்து அழுத இடத்திலிருந்து சொந்தமை வெளியாக்கினான். குடும்பத்தை கபூல் செய்தான். ஏன் தெரியுமா? பெருமை இல்லாத குடும்பம், கலக்கணம் இல்லாத குடும்பம், பணிவான குடும்பம். அதே பரம்பரையில் வந்தவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பணிவின் சிகரம், பணிவின் சிகரம். எனவே கண்ணியமான அமல்களை பெருமை அளிக்கும், பொறாமை அளிக்கும், வேற்றுமை அளிக்கும். லைலத்துல் கதிர் மறக்கடிக்கப்பட்டதும் நமக்கிடையில் ஏற்பட்ட இறுதியாக நான் எச்சரிக்கைக்காக சொல்லி முடிக்கிறேன். வேற்றுமை, சண்டை, மோதல், வாக்குவாதம், பிரச்சினை, முருகல். நபியர்கள் வருகிறார்கள், சந்தோஷமா வருகிறார்கள். இந்த இரவு தான் லைலத்துல் கதிர் பிக்ஸ் பண்ணுவதற்கு. இறுதியாக நான் சொல்லி முடிக்கின்ற விடைய கண்ணியமானவர்களே, உள்ளத்தை விசாலப்படுத்துவோம், மன்னிப்போம், மன்னிப்பு கொடுப்போம், மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்டும் அவர் மன்னிக்காவிட்டால் அவர் அல்லாஹ்வுடைய பாதை அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ்வுடைய விரோதியாகவே வாழ்வார். நாம் அல்லாஹ்வுடைய நல்லடியாராக மாறுவோம். ஏன் குரோதம், ஏன் வஞ்சகம், ஏன் வேற்றுமை, ஏன் வாய்த்தக்கம், ஏன் மார்க்க விடயத்தில் சண்டை பிடிக்கிறோம்? சின்ன சின்ன விடயங்களில் எல்லா இடத்திலும் நடக்கிறது. ஷைத்தான் வருவான் நல்ல வழியில் தான், நல்ல நல்லதென்ற போர்வைக்குள் தீயதை கொண்டு வருவான். நபியர்கள் வரும்பொழுது லைலத்துல் கத்ர் இதுதான் என்று குறிப்பிட வரும்பொழுது இரண்டு பேர் சலாஹா, இரண்டு பேர்களை வாய்த்தக்கம், சண்டை. உடனே நபியருடைய தவறு அல்ல, அந்த மனிதர்களுடைய வேற்றுமை, மோதல், பிரச்சினை. நபி அவர்களுக்கு அல்லாஹ் மறதி ஏற்படுத்தி விட்டார், மறந்து விட்டது. லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த இரவு என்று அந்த தகவல் எனக்கு மறந்து விட்டது, உயர்த்தப்பட்டு விட்டது. லைலத்துல் கத்ரை பாழாக்கியது நம்முடைய சண்டை. ஒற்றுமைப்படுவோம். இந்த ரமலான் ஒற்றுமை உள்ள ரமலானாக, பெருநாள் ஒற்றுமை உள்ள பெருநாளாக மாற்றுவோம். எனவே எல்லாம் வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பணிவுடன் பயத்துடன் அல்லாவிடம் கெஞ்சி கதறி அழுது நம்முடைய அமல்களை முன்வைத்து அல்லாவிடம் அந்தஸ்தை பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றாரோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லீம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஏழை இந்த ரமலானை கபூல் செய்வாயாக, அமல்களை கபூல் செய்வாயாக. பயந்து பயந்து செய்கிறோம் யா அல்லாஹ், நீ ஏற்றுக்கொள்வாயாக. பலகீனமான அமல்கள் தான் யா அல்லாஹ், குறையுள்ள அமல்கள் தான் யா அல்லாஹ், நீ தாராளத்தன்மை உள்ளவன் யா அல்லாஹ். நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். எந்த சிறிய பெரிய அமல்களையும் புறக்கணித்து விடாத யா அல்லாஹ், தூக்கி எறிந்து விடாத யா அல்லாஹ். மிக சிரமப்பட்ட தியாகத்தோடு நெருக்கடிகளுக்கு மத்தியில் அமல் செய்கிறோம் யா அல்லாஹ், பல அச்ச உணர்வுகளோடு அமல் செய்கிறோம் யா அல்லாஹ், பல ஏக்கங்களோடு அமல் செய்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய அமல்களை தூக்கி வீசி விடாத யா அல்லாஹ். எங்களுடைய அனைத்து அமல்களையும் கபூல் செய்யா அல்லாஹ், அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ். நரக விடுதலையுடைய பகுதியில் இருக்கிறோம் யா அல்லாஹ், நரக விடுதலை பெற்ற கூட்டத்தில் நம்ம எழுதிவிடு யா அல்லாஹ். துப்பாக்கியசாலிகளாக எழுதிவிடாத யா அல்லாஹ், நட்பாக்கியசாலிகளாக எழுதிய அல்லாஹ், உயர்ந்த அந்தஸ்துள்ளவர்களாக எழுதிய அல்லாஹ், உன்னிடத்தில் கபூலியத் அங்கீகாரம் பெற்றவர்கள் எழுதிய அல்லாஹ். இந்த ரமதானில் ஒரு மூமினுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் எம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நம்முடைய குடும்பத்தார் உற்றவனை பெற்றோர்கள் மனை மக்கள் அனைவருக்கும் கொடுத்தருள்வாயாக. பல எங்களுடைய கபிராளிகளுடைய கபர்களை சொர்க்க பூங்காவாக்குவாயாக. பல தியாகங்களை செய்துவிட்டு கபரில் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், நம்மை சீராக ஒழுக்கமாக வளர்த்து ஆளாக்கிவிட்டு கபரில் நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவருடைய அவருடைய கபரை சொர்க்க பூங்காவாக்கிய அல்லாஹ், அவருடைய கபரை சொர்க்க பூங்காவாக்கிய அல்லாஹ், கண்ணு கட்டுகின்ற தூரம் விசாலமாக்கிய அல்லாஹ், நம்முடைய அனைத்து அமல்களிலும் அவருடைய அவர்களுக்கு பங்கு கொடிய அல்லாஹ், நம்முடைய அனைத்து நல்ல காரியங்களிலும் அவருடைய கபருக்கு ஒளியை அனுப்பிய அல்லாஹ், நன்மைகளை சமமாக கொடிய அல்லாஹ், நம்மை ஆளாக்கியவர்கள் யா அல்லாஹ், நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம்முடைய ஆசிரியர்கள், நமக்காக செலவழித்தவர்கள், நமக்காக உதவியவர்கள், ஆலோசனையாலும் சொல்லாலும் செய்தாலும் பணத்தாலும் உதவியவர்கள் எத்தனை பேர் கபிராளிகளாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவருடைய கபர்களை சொர்க்க பூங்காவாக்கிய அல்லாஹ், ரமதானிலே நரக விடுதலை கொடுக்கின்ற கூட்டத்தில் அவர்களையும் சேர்த்து விடு யா அல்லாஹ். எதிர்வருகின்ற பெருநாளை ஒற்றுமையுள்ள பெருநாளாக்கி யா அல்லாஹ். இந்த நிலைமையை, இந்த நெருக்கடியை நமது நாட்டிலிருந்து அகற்றிவிடு யா அல்லாஹ், முழு உலகத்திலிருந்து அகற்றிவிடு யா அல்லாஹ். இந்த நோய் நொம்பலங்களை உலகத்திலிருந்து அகற்றிவிடியா அல்லா. யாழ் நம்முடைய நாட்டில் நமக்கு எதிரான சதிகளை முறியடியா அல்லா, திட்டங்களை முறியடியா அல்லா, நம்மை கண்ணியமாக வாழவையா அல்லா, நம்மை பற்றிய கண்ணியத்தையும் அன்பையும் மதிப்பையும் பிற மத சகோதரருடைய உள்ளங்களிலே போடியா அல்லா, எங்களுடைய கண்ணியத்தை உள்ளத்திலே பதியா அல்லா, எங்களுக்காக வாதாடக்கூடியவர்களாகவும் எங்களுடைய உரிமை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் அவர்களுடைய நடவடிக்கைகளை ஆக்கித்தாயா அல்லா, எந்த உரிமைகளையும் பறித்து விடாதயா அல்லா.
எந்த உரிமைகளையும் அளித்து விடாதயா அல்லாஹ். அனைத்து உரிமைகளையும் கியாமத் நாள் வரைக்கும் நமது நாட்டிலும் முழு உலகத்திலும் முஸ்லிம்களுக்காக பாதுகாத்து தாயா அல்லாஹ். ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் மறைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. வாஹ்ரு தாவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.